வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் தோராயமாக ஒரு ஒரு வருஷமும் 10 லட்சம் புதிய லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் கண்டறியப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. 1, ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், மது அருந்தி கல்லீரல் பிரச்சனை வர்றது. 2, வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிம்போம். 3, ஃபேட்டி லிவர் டிசீஸ். இது இல்லாமல் பல பல வியாதிகள் இருக்குது. பட் இன்றைக்கி டாப் 3 டிசீசஸ்னால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து இது தான் சொல்ல முடியும். ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் இன்ஃபேக்ட் இன்றைக்கி அதிகரிச்சிட்ருக்கு. நாளுக்கு நாள் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். மது அருந்து பழக்கம் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வெஸ்டர்னைசேஷன், சோஷியலைசேஷன், இன்னும் இண்டஸ்ட்ரியலைசேஷன், மக்கள் ஆல்கஹால் வாங்குகிற அந்த பவர் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அளவுக்கு மீறி போகிறனால தான் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. ஆல்கஹால் சாப்பிட்டு கல்லீரல் சுத்தமாக போயிருச்சு அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து நம்ம உயிர் பிழைக்க முடியும். 2 முக்கியமான விஷயம் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படிம்போம். 5 வகையான வைரஸ் இருக்குது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி, இது 2 தான் வந்து முக்கியமான விஷயம், லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும். இன்றைக்கி புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் தோராயமாக குறைஞ்சது 5 மில்லியன் பீப்புள் ஆர் சஃபரிங் வித் குரானிக் வைரல் ஹெப்படைட்டிஸ், இது இட்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஆர் ஹெப்படைட்டிஸ் சி. இது 2 விஷயத்தையும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக தடுக்க முடியும். உலகளாவிய இன்றைக்கி வந்து 15 லட்சம் பேர் வருஷம் இறந்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரல் ஹெப்படைட்டிஸை வந்து சுத்தமாக ஒழிச்சாகணும் பை த இயர் 2030. இதுக்காக இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் பல ஸ்டெப்ஸுகள் எடுத்துகிட்ருக்கு. 3, நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சு வியாதி வர்றது. இந்த வியாதி வர்றது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. இன்றைக்கி வந்து சக்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது. சக்கரை நோய் யாராவது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு அன்டைம்லி சாப்பாடு, அன்ஹைஜீனிக் சாப்பாடு, நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு 100 பேஷண்ட்ஸ் கொழுப்பு சார்ந்த கல்லீரல் பிரச்சனையால் இருக்கிறாங்க அப்படின்னா, அதில் குறைஞ்சது ஒரு 30-40% மக்கள் கல்லீரல் சுத்தமாக அழிஞ்சு இன்ஃபேக்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் வராங்க. இன்றைக்கி எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மக்களுக்கு லிவர் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பல வியாதிகள் இருந்தாலும் இந்த ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், ஃபேட்டி லிவர் டிசீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்தையும் தடுத்துட முடியும். 3 வியாதிகளையும் இன்றைக்கி நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.